हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। நமக்கு பிறக்க போற குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருப்போம். இன்னைக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான சிம்டம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் ஆன தியரிஸ் தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். தமிழ்ல வந்து இத கோட்பாடுன்னு கூட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நுப் தியரி. நுப் தியரி வந்து நிறைய சயின்டிஃபிக்கால ப்ரூஃப் பண்ணப்பட்ட தியரி தான் இது. இப்போ சிம்டம்ஸ் பார்க்கலாம். இப்போ நுப் தியரியில் வந்து எப்படி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ரைவேட் பார்ட்டை தான் வந்து நுப்புன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த தியரிக்கு பேரே வந்து நுப் தியரின்னு சொல்கிறாங்க. பாய் பேபிக்கு வந்து இந்த மாதிரி நுப் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். கேர்ள் பேபிக்கு வந்து நுப் வந்து இந்த மாதிரி ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இதை வச்சே நம்ம சொல்லிடலாம். இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து 12th வீக்கில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த நுப் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். 12 வீக்லேயே நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதை விட வந்து 18 வீக்லேருந்து 20 வீக்கில் வந்து ரொம்பவே ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நுப் தியரியில் வந்து கேர்ள் பேபிக்கு வந்து 30 டிகிரி லெஸ் தானாக வந்து முதுகெலும்பு இருக்கும். ஐ மீன் ஸ்பைனல் கார்டு வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இதில் வந்து பாய் பேபியில் வந்து 30 டிகிரிக்கு மேலே இருக்கும். அதோட ஸ்பைனல் கார்டு வந்து நல்லா வளைஞ்சிருக்கும். இதுதான் நுப் தியரியோட கான்செப்ட். இது வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்காங்க. நம்மளோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி இமேஜ் தான் இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் தனியாக இமேஜ் எடுத்திருக்கேன். இது நிறைய சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட தியரி தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ராம்ஜி தியரி. இந்த ராம்ஜி தியரியில் வந்து நம்மளோட நஞ்சுக்கொடி வந்து இடது பக்கம் இருந்ததுன்னா அது கேர்ள் பேபின்னும், வலது பக்கம் இருந்ததுன்னா அது பாய் பேபின்னும் சொல்லியிருக்காங்க. ராம்ஜி மெத்தட் வந்து 98% வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வகங்களில் வந்து சொல்லப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்கல் தியரி. இதை மண்டை ஓட்டு கோட்பாடுன்னு கூட இதை சொல்லுவாங்க. இது வந்து குழந்தையோட தலைப்பகுதி வந்து நல்ல ஸ்கொயர் ஷேஃபில் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இது மட்டும் இல்லாமல் வாய்ப்பகுதிக்கு கீழேயும் வந்து நல்ல ஸ்கொயர் ஷேஃபில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா குழந்தையோட நெத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது குழந்தையோட தலை வந்து நல்லா ரொம்பவே பெருசாக தெரியும். இப்படி இருந்ததுன்னா ஆண் குழந்தைக்கான அறிகுறிகள் இதெல்லாம். ஸ்கல் தியரியை வந்து 98% வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹார்ட் பீட். ஹார்ட் பீட் வந்து ஆண் குழந்தைக்கு வந்து 160க்கு கீழே இருந்ததுன்னா ஆண் குழந்தை பிறப்பதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பிளாசண்டா வச்சு கூட நம்ம வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு நம்ம சொல்லலாம். எங்கே பிளாசண்டா வந்து இருக்குதுன்னு பார்த்து, பிளாசண்டா வந்து ஆன்டீரியரில் ப்ரெசன்ட் ஆயிருக்கா இல்லை போஸ்டீரியரில் ப்ரெசன்ட் ஆயிருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்மளோட பிளாசண்டா பார்த்தோன்னா ஆன்டீரியர் அப்பர் செக்மெண்ட்டில் வந்து ப்ரெசன்ட் ஆயிருந்ததுன்னா ஆண் குழந்தை பிறப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இதுவுமே 98% வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.